இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புயல் சம்மந்தமான அலர்ட்ஸ் மெசேஜ் வந்து நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு ஆர்எஸ்எம்சி நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்எஸ்எம்சி அப்படின்னு இருக்கும், அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது ரீஜினல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்ரலாஜிக்கல் சென்டர் ஃபார் ட்ரோபிக்கல் சைக்ளோன்ஸ் ஓவர் நார்த் இந்தியன் ஓசன். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இது இதில் வந்து சைக்ளோன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து மையம் கொண்டிருக்கு. இப்போ புயல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குலாப் புயல் வந்து மையம் கொண்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மையம் கொண்டிருக்கு புயல். இப்போ புயலோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துடும். அதில் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். சைக்ளோன் வார்னிங் ஃபார் நார்த் ஆந்திர பிரதேஷ் அண்டு சவுத் ஒடிசா கோஸ்ட் ஏரியாவுக்கு வந்து புயல் எச்சரிக்கை வந்து இது பண்ணியிருக்காங்க. சைக்ளோன் குலாப் டு கிராஸ் பிட்வீன் கலிங்கப்பட்டினம் அண்டு கோபால்பூர் அசிய சைக்ளோனிக் ஸ்டம் அரவுண்ட் மிட் நைட். அதாவது மிட் நைட் இன்றைக்கி ராத்திரி வந்து மிட் நைட்டில் வந்து கலிங்கப்பட்டினம் அண்டு கோபால்பூர் சைடு வந்து மிட் நைட்டில் வந்து கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட் நைட் ஆஃப் டுடே த 26th September அட் 8:30 சென்டர்ட் அபவுட் 180 கிலோமீட்டர் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கோபால்பூர் அண்ட் 240 கிலோமீட்டர் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் கலிங்கப்பட்டினம். புயல் வந்து கோபல்பூர்லேருந்து தென்கிழக்கு பகுதியில் 180 கிலோமீட்டரில் வந்து மையம் கொண்டிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டினத்துலேருந்து வடகிழக்கு பகுதியில் 240 கிலோமீட்டர் தொலைவில் வந்து புயல் வந்து மையம் கொண்டிருக்கு. இப்போது இந்தியாவில் வந்து புயல் வந்து எங்கே வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிஜிஸ்டர் வித் அஸ் அப்படின்னு இருக்கும் இந்த வெப்சைட்லேயே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வில்லேஜ் டவுன் ஆர் சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் என்ட்ரு பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆக்குபேஷன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட தொழில் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பர்பஸ் ஆஃப் ரிசீவிங் எஸ்எம்எஸ் என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து என்ட்ரு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புயல் சம்மந்தமான அலர்ட் மெசேஜ் வந்து எப்போல்லாம் வந்து புயல் வருதோ அப்போல்லாம் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். அது மூலியமாக நீங்கள் வந்து புயல் வந்து இங்கே உருவாகிருக்கு அதோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிகிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.